மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலை வணக்கங்கள் எனக்கு அன்பானவர்களே. இந்த நாள் கர்த்தரின் சத்தம் நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலே உபாகமம் 30:19-20 கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். உலகத்திலே பெரியவர்கள் கால்களிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது சொல்லுவார்கள், தீர்க்காயுசா இருங்க, தீர்க்காயுசா இருமா, தீர்க்காயுசா இருப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள், ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அதே வசனங்களின் முடிவிலே பார்க்கிறோம், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் அப்படின்னு எழுதியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இரவு பொழுதையெல்லாம் கண்ணீரோடும் பலவீனத்தோடும் உறக்கமே இன்றி இந்த நாளிலாகிலும் நான் இழந்த சுகத்தை திரும்ப பெற்றுவிட மாட்டேனா, மரண பயத்தில் போராடி எனக்கு ஒரு விடியல் உண்டாகாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களே. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு, நீ நல்லா இருப்பப்பா, நீ சுகமாக இருப்பப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு கேளுங்க. கர்த்தர் மரணத்தையும் ஜீவனையும் உங்கள் நாவிலே வைத்திருக்கிறார், உங்கள் விருப்பத்திற்கு இணங்க வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, அவருடைய வழிகளிலே நடக்கும்படிக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகிக் கொண்டே இருக்கும், உங்களுடைய பலவீனங்கள் நீங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு புதிய பலன், ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய மன நிறைவு உங்களை நிரப்புகிறதை பார்க்க முடியும். என்னை என் ஆண்டவர் நேசிக்கிறார், எனக்காக தம் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நான் எதிர்பார்க்கிறபடி என்னை மரணம் வாரிக்கொண்டு போக என் தேவன் அனுமதிக்க மாட்டார். எனக்கு குறித்த காலங்கள் வரைக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை சார்ந்து சந்தோஷமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு அனுமதி தந்திருக்கிறார். நான் மகிமையாயிருப்பேன், மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லி உங்கள் நாவினாலே அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை தீர்க்காயுசாக வச்சிருப்பார். வேதத்தில் பார்க்கிறோம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உபாகம் 11:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் ஆதியாகமத்திலே 24:60 ரெபேக்காளை அவளுடைய குடும்பத்தார் ஆசீர்வதிக்கும் போது, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இவைகளெல்லாம் விட்டு நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது, இம்மையிலே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள் 100 தனியாக என்று சொல்லி, மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த காலையிலே உங்கள் நாவினாலே ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்யுங்கள். நான் நல்லா இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்கிறார். ஏசப்பா என்னை ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே என் சரீரம் பலவீனம் என்னை ஒருபோதும் கீழே தள்ள விடமாட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் சந்தோஷமாக இருப்பேன், சுகமாக இருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள். பலவீனம் உங்களை விட்டு ஓடிப்போகும். அது மாத்திரமல்ல, சபமான காரியங்கள் இருக்குமானால் நான் கர்த்தரிடத்தில் என் வழிகளை ஒப்புக் கொடுக்கிறபடினாலே, கர்த்தரனை நடக்க சொல்லுகிற பாதையிலே நான் நடக்கும்படிக்கு தீர்மானித்திருக்கிறபடினாலே சாபங்களை என்னை விட்டு ஓடி போகும் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். கண்டிப்பாய் தேவன் அதை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் தீர்க்காயுசாக இருப்பீர்கள். மரணமோ மரண பயமோ திகிலோ உங்களை தொடாது. வியாதியின் கொடூரம் உங்களை விட்டு அப்புறப்பட்டு போகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய சரீரம் முழுவதும் இப்பொழுது இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய எல்லார் மேலும் அப்படியே இறங்குவதை காண்பீர்கள். இரவு முழுவதும் பாடாய் படுத்தின அந்த பலவீனம்
நீங்கி போகிறதை பார்ப்பீர்கள். தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என் பிள்ளைகள் என் நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் நான் அவர்களை பூரண சமாதானத்துடன் தீர்க்காயுசா இருக்கும்படிக்கு அவர்களுக்கு நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர், யார் யார் பலவீனத்தோடு மரண பயத்தோடு போராட்டங்களோடு ஆண்டவரே பிசாசின் கண்ணிகளோடு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பா நீர் அவர்களுக்கு இறங்கும். உம்முடைய கிருபை அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். அவருடைய சரீரத்திலே உண்டாயிருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறி ரத்தம் அவர்களுக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். பூரண சுகம் கிடைக்கட்டும். உண்மையிலே மகிழ்ந்திருக்கட்டும். இதுவரைக்கும் அவர்களை அச்சுறுத்தின பலவீனம், இதுவரைக்கும் அவர்களை அச்சுறுத்தின பயம் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். உம்முடைய பிள்ளைகள் தீர்க்காயுசாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கட்டும். உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும். உம்முடைய திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனமானவர்களாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நாளை சந்திப்போம். ரெவரன் டாக்டர் பி எலிசா அன்பு, கர்த்தரின் தோட்டம், கோவிலாங்குளம், 626-107 அரப்புக்கோட்டை, விருதுநகர், தமிழ்நாடு, இந்தியா. Phone 944-33-70934 and 94870-70934.